பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஐ கணேசன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். மீண்டும் ஐ கணேசனே 1980 ஆண்டும் வெற்றி பெற்றார். 1984 ஆண்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோவிந்தசாமி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 1989 ஆண்டு இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றார். 1991 ஆண்டு எடப்பாடி கே பழனிசாமியே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 1996 ஆண்டு பாமகவை சேர்ந்த ஐ கணேசன் வெற்றி பெற்றார். 2001 ஆண்டு மீண்டும் இந்த தொகுதியில் ஐ கணேசன் அவர்கள் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு பாமகவை சேர்ந்த வி காவேரி என்பவர் வெற்றி பெற்றார். 2011-2016 ஆண்டு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமியே இந்த தொகுதியில் வெற்றி வாகை சூடி வருகிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அதிகபட்சமாக 6 முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி 3 முறையும் காங்கிரஸ் மற்றும் திமுக தலா 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த தொகுதியில் 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி 2011 சட்டமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணியில் இருந்த பாமக வேட்பாளரை 61,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார்? திமுக அணியா, அதிமுக அணியா? மக்களின் கருத்துக்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு 5 மாசத்துல வருதுங்கய்யா, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தாலும் பரவாயில்ல, திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்தா தான் நல்லா இருக்கும். எதிர்கட்சியா இருக்கிற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், நல்லவங்க வந்தா நல்லா இருக்கும். புரட்சித்தருடைய அம்மாவுடைய ஆட்சி சிறப்பா இருக்கும். சீமான் வந்தா நல்லா இருக்கும், எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். அன்புமணி வந்தா படிச்ச கல்வி மாணவருக்கு இளைஞர்களுக்கு நல்லா இருக்கும். நான் எங்களுடைய கருத்து நல்லவங்க வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே இல்லாம புதுசா ஏதோ ஒரு கட்சி வரணும். கழகாட்சி, திமுக திராவிட முன்னேற்ற கழகாட்சி வந்தா மட்டும்தான் ஒரு விடிவு காலமே தமிழகத்துக்கு. டாக்டர் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரே வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும். திமுக சிஎம்ஐ வந்தா தான் நல்லா இருக்குங்க. டிஎம்கே யாருமே நல்லவங்க இல்ல. பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும். பழனிசாமி வந்தா ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடி பழனிசாமி வந்ததுனால மீண்டும் அவர் வந்தா இன்னும் ஒரு நல்லா இருக்கும். அன்பு தளபதி மு க ஸ்டாலின் தான் வரணுங்க. யாரு நல்லா இருந்தா நல்லா ஆட்சி நல்லா இது பண்ணணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். ஏடிமிக ஆட்சியில் எங்கள் எடப்பாடியார் இருக்கிறது கிராமவாசி விவசாயிங்க, நல்ல ஏழ்மையான விவசாயிங்க. அவர் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. எடப்பாடியார் வந்தார் இன்னும் தொகுதி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். கலைஞர் வந்து நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி டிடி தென்னங்கன்னா எடப்பாடியார் வந்தால் நல்லதுங்க. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ முதலமைச்சர் மட்டும் என்ன குறை வைக்கிறாரு மக்களுக்கு, எல்லாரும் நல்லதாக செய்கிறாரு. பாட்டாளி கூட்டம் எது போதும் அது வந்தால் பரவாயில்ல. பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். மக்களுக்கு யார் சேவை செய்வாங்களோ அவங்க வந்தாவே கருத்து கரெக்டானதாக இருக்கும். எங்கள் ஊருக்கு எங்கள் முதல்வர் வந்தால் தான் நல்லா இருக்கும். மாற்றம் வந்துங்க, திமுக வந்தால் தான் நல்லா இருக்குங்க. எங்கள் பழனிசாமி அண்ணன் வந்தால் தான் நல்லா இருக்கும். கடைசியில் மாற்றங்கள் தேவை. எங்கள் அண்ணன் பழனிசாமி அண்ணன் தான் நல்லா இருக்குங்க. திமுக தான் நல்லா இருக்கும். ஏடிஎம்கார் ஏடிஎம்கார் தான் நினைப்பாங்க. திமுக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி எங்கள் பிள்ளை. ஸ்டாலின் வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பழனிசாமி வந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் தானே வரணும். ஆளுங்கட்சி வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. யார் நல்லா செய்கிறாங்களோ ஓட்டு நல்லா இதை ஓட்டுங்க. ஸ்டாலின் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. எங்களது எடப்பாடி, நாங்கள் எடப்பாடி எதிர்பார்க்குறோம். என்ன காரணம் சார்? விலையில்லா 2500 ரூபா நம்ம ரேஷன் கடை இது அறிவிச்சிருக்கிறாருங்க. அந்த 2500 ரூபா மக்களுக்கு, இல்லாதப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நேரடியாக கையில் போய் அவங்களுக்கு ரேஷன் கடை மூலியமாக சேர்றதுனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் எடப்பாடி ஐயா வந்தால் எங்கள் ஆட்சி தமிழ்நாடு ஆட்சி நல்லா இருக்குங்க. நல்லா செஞ்சுருக்கிறார். எடப்பாடி தொகுதிகளில் மற்ற எல்லா தொகுதிக்கும் நல்லா செஞ்சுருக்கிறார். அவர் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏழை எளிய மக்களுடைய கட்சி, ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அதனால் ஏழை மக்களுடைய காக்கக்கூடிய கட்சி. அதனுடைய 2021 அம்மாவுடைய ஆட்சி தொடரும். மாற்று அரசியல் வந்து கொடுக்கறது திமுக தவிர வேறு எந்த கட்சி இருக்கிற கட்சி இல்லை. மக்கள் மத்தியில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது.
இவங்க வந்து சீமான் வந்து பண்றது வந்து இருக்குது சாத்தியம். ஆனா மக்கள் என்ன அந்த அளவுக்கு போய் சேரல, கிராமப்புறம் அதிகமா வரல. அது வந்தா வேணா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு மாற்றத்தை கொண்டு வரால திமுக மட்டும் தான் முடியும். ஸ்டாலின் வரதான் எல்லாம் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனால தலைமை தான் வரணுங்க. எடப்பாடி இதுவரெல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு. சரி, ஏன்னா செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான். அண்ணா திமுக 10 வருஷமா இருந்துருச்சு, ஒன்றும் வளர்ச்சி இல்லை. அவன் ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டுக்கிட்டுதான் எம்எல்ஏ மந்திரிலாம் பொதுமக்களை எவன் கண்டுக்கிறான். அதனால ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராருங்க. இப்போ இந்த சிறப்பு விவசாய குடிநீர் வந்து திட்டத்தை அமைச்சிட்ருக்காரு. இப்போ தார் வசதிகள் ரோடு வசதிகள் எல்லாம் நீட்டாக இருக்குங்க. ரெண்டு பேர் மட்டும்தான் அரசியலில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அரசியலில் இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் வரதில்லை. அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மாறணும். இப்போ சீமானா வச்சுக்க எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு வரும் அவர் ஸ்பீச்சிலே தெரியுது. இப்போ இவங்க பண்ணாத ஒன்று புதுசாக வந்தால் என்ன பண்ணுவார் சீமான் வரணும். ஸ்டாலின் தான் வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் ஆட்சி இது வேற இப்போலாம் லஞ்ச ஊழல் எத்தனையோ நடக்குதில்ல. அதனால் எங்களுக்கெல்லாம் இந்த தறி தொழிலுக்கெல்லாம் அவர் இருந்தால் தான் பரவாயில்ல. ரோடு வீடு எல்லாம் போட்டிருக்கிறாரு, எல்லாம் நல்லா ஆட்சி நடக்குது. சின்னம்மா மூலியமாக தான் எடப்பாடியார் வந்தார். சின்னம்மா இல்லைன்னா பழனிசாமி அவர்கள் இல்லை. நம்மளுக்கு வந்து டிடி தினகரன் அவர்கள் வந்தால் நல்லா மிகச்சிறப்பாக ஆட்சி அமைப்பார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நன்மையாக இருக்கும். எடப்பாடியில் வந்து திமுக தான் மலரப்போகுது. 43 ஆண்டுகளை தோக்கலைன்னு சொல்கிறாரு. 2 முறை பழனிசாமி தோத்துருக்கிறாருங்க. இதையே மறைக்கிறாரு, எங்களுக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி வந்து நல்லாயிருக்கும், நல்லா செஞ்சுருக்காருங்க. விவசாயம் நல்லா செழிப்பாக வரதுக்கு உண்டான நீர் ஆதாரங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு. போக்குவரத்துக்கு சாலை வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாரு. மக்களுடைய அன்றாட தேவைன்னு பார்த்தா நீ தண்ணி பிரச்சனையை நீ தீர்த்து வச்சுருக்கிறாரு. அதனால் அவருக்கு வாக்களிக்கலாம். ஸ்டாலின் வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த தொகுதியில் எங்களுக்கு எம்எல்ஏ வந்து சரிவர செய்கிறதில்ல. அந்த கட்சிக்காகத்தான் எதுவாக இருந்தாலும் செய்கிறாரு தவிர மற்ற வந்து இனத்தையெல்லாம் மக்கள்ல பார்க்குறதில்ல. அதுதான் ப்ராப்ளமே, மெயின் ப்ராப்ளம். பழனிசாமி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க பண்ணுறாங்க. அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி தொகுதின்னு இல்லை, தமிழ்நாட்டில் டோட்டலாகவே எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கு. அவர்னால எந்த விதமான ஒரு கெட்ட பேரோ மற்றபடியோ எதாவது இதுன்னு சொல்லி இது வரைக்கும் வந்ததில்லை. இப்பத்து நிலைமைக்கு வந்துங்க ஸ்டாலின் இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறேங்க. எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாதுங்க. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வருது. அந்த 2500 ரூபா இப்போ மட்டும் கொடுக்குறாங்க. முன்ன அது கொரோனா இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் கொடுத்துருந்தா பரவாயில்ல தான். சரி, சிஎம்ஐ வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. நிறைய பண்ணுறாருங்க. என்னச்சிக்கா இப்போ ரொம்ப ஏழப்பட்டிருந்தாச்சுங்க. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இதெல்லாம் அவர் பண்ணுறாருங்க, நல்லா தான் பண்ணுறாரு. முதல்வர் ஆட்சியில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு 70-80% மேலே கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயத்தை அவர் வந்து இப்போ வந்து புறக்கணிக்கிறாரு மோடி ஆட்சியோடு இருந்துக்கிட்டு. அதனால் புது ஆட்சி பிரேக்கிங் ஆனவங்களுக்கு வந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். எடப்பாடி சேலம் இப்போ அப்புறம் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கிறாரு. மறுபடியும் அவரே வந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். அரியர் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணி விட்ருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு. அவர் திரும்பவும் முதல்வராக வரணும். அவர் தான் திரும்ப சரியான ஆளுன்னு நான் நம்புகிறேன். முதல் 50 ரூபா இனாமல் கொடுத்தாங்க, அப்புறம் 100 ரூபா கொடுத்தாங்க, அம்மா வந்து 500 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து 2500 ரூபா கொடுத்து பொங்கலுக்கு அரிசி கரும்பு எல்லாம் கொடுக்குறாரு. மக்களுக்கு ஒன்றும் ஒரு குறை வைக்கல, நிறைய நல்லதை செஞ்சுருக்கிறாருங்க. எடப்பாடின்னு எல்லா மாநிலங்களுக்குமே மிக சிறப்பான செயல்பட்டு வருகிறார். பொது சேவைக்கு முதல்வர் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அன்புமணி வந்தால் இதோட நல்லா சிறப்பாக இருக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு இயக்கத்தில் வந்து அன்னார் பெரியார் அண்ணா கொள்கையெல்லாம் வளர்த்தி கலைஞர் கொண்டு வந்து அந்த மக்களுக்காக ஒரு இயக்கமே வளர்ந்து வந்து திமுக மட்டும்தான். இடித்தட்டு மக்களுக்கு உண்டான வசதி எதுவுமே கிடைக்கல. திமுக வந்தே ஆகணுங்க, வர்றோம். எடப்பாடியார் வந்து எல்லா நலத்திட்ட உதவிகளும் ஒவ்வொரு செயல்பாடுமே துல்லியமாக யோசித்து பண்ணுறாரு. எல்லா மக்களுக்கும் வந்து பாமர மக்கள் முதல்வர்கள் அடித்தட்ட மக்கள் முதல்வர்கள் யோசித்து நல்லா முடிவெடுத்து அந்த திட்டம் போய் எல்லா ஜனங்களுக்கும் சேர்ற மாதிரி ஒரு நல்ல புது அனுபவமாக பண்ணி கொண்டு போகிறாரு. ஜனங்களுக்கு அந்த திட்டங்கள் அனைத்துமே போய் சேருது. எடப்பாடி தொகுதியை முழுவதுமாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இருக்கிறோம். இந்த மக்களுடைய கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் இந்த தொகுதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தொகுதி அப்படின்றது ஏறக்குறைய உறுதியான மாதிரியே அந்த மக்களுடைய மனநிலை, அந்த மக்களுடைய கருத்துக்கள் இருப்பதாக தெரிகிறது. முழுவதுமாக எங்களுடைய மண்ணின் மைந்தர், எங்கள் மண்ணுக்கு சொந்தமானவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் மீண்டும் முதல்வராக வர வேண்டும். ஒரு எளிய ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாது மக்களின் எளிய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். எங்கள் சேலம் மாவட்டத்திற்கும் நிறைய விஷயங்கள் அவர்
செய்திருப்பதாக அந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள். ஏறக்குறைய மீண்டும் எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரையில் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு நின்றால் அவரே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருத்து கணிப்பு காட்டுகிறது. சேலம் மாவட்டத்தினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் எடப்பாடி. எடப்பாடி அப்படிங்கிறது அதிமுகவுடைய எஃகு கோட்டை அப்படின்னு வர்ணிச்சிருந்தாரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ அந்த எடப்பாடி தொகுதியில் இந்த முறை திமுக டஃப் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஒரு ஸ்டாலின் கேண்டிடேட்டாக நிச்சயமாக நிற்க வைப்பாங்க. அந்த கேண்டிடேட் நிச்சயமாக ஒரு டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர் தான் மீண்டும் நிற்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் நிற்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா கணிக்க முடிகிறது. இருந்தாலும் அவருக்கு எதிர்த்து நிற்க வைக்க இருக்கக்கூடிய வேட்பாளர் அப்படிங்கிறவர் இந்த முறை நிச்சயமாக திமுக அதிமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு கேண்டிடேட்டை தேர்வு பண்ணுவாங்க. அதன் காரணமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தொடர்ந்து இந்த புயல் மழை வெள்ளம் கொரோனா போன்ற விஷயங்களில் அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இதெல்லாம் இன்னும் சரி செய்யப்படலை இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றப்படணும் அப்படின்னு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது காலத்திலிருந்து நமக்கு செய்திகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டு முறை தான் ஜெயிச்சிருக்கு திமுக. இந்த முறை அதிதீவிரமான ஒரு களப்பணி ஆற்றினாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப 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 கடினமானதாக தான் இருக்கும். அவர் தீவிரமாக உழைக்க வேண்டிய காரணம் வரும். அதனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்லாமல் கடந்து போக முடியாது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.